ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப சின்ன டிப்ஸ் தான். நம்ம நார்மலாக ஒரு நோட்டை ப்ளே பண்ணுறதோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக எப்படி ப்ளே பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு டியூன் இருக்குது, இப்படி இருக்குது, பட் கொஞ்சம் அழகு சேர்க்கறதுக்காக இப்படி நான் வாசிப்பேன். வாசிக்கிறப்ப அந்த ஒரிஜினலாக அந்த ஸ்ட்ரிங்கை அவங்க இழுக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாசிக்கப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ப்ளஸ் வந்து அந்த ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கோட ஃபீல் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஏன்னா விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் அவங்க ஒரே ஒரு அந்த இதை மட்டும் டச் பண்ண மாட்டாங்க, நோட்டை மட்டும், அந்த பட்டன் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, ஒன்று மட்டும் டச் பண்ண மாட்டாங்க, அவங்களும் ஒரு ரெண்டு விதமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஏ டு டி நான் போகிறேன், இப்படி வாசிக்காமல் இப்படி தொடுறப்ப நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஒரிஜினல் ஃபீல் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த இடத்துல வேணாலும் பயன்படுத்தலாம். எது நீங்கள் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிளேசஸில் இதை பயன்படுத்துங்க. தேங்க்யூ.